ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பீடியா தமிழ். நான் உங்கள் சோழராஜன். இன்றைக்கி ரொம்ப அதி முக்கியமான டாப்பிக்ங்க. என்னென்னா, உலக பூமி, அதாவது பூமி வெப்பமயமாதல். இந்த பூமி வெப்பமயமாவதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதிர்கால சந்ததியினரே வாழ முடியாத சூழ்நிலை இந்த பூமியில் நிலவுமா. எதிர்காலம்னா ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, இன்னும் சில 100 ஆண்டுகள் கூட கிடையாது. 100 ஆண்டுகளுக்குள்ளாகவே இந்த சம்பவங்கள் நடந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு தடவை சர்வே எடுப்பாங்க. ஐநாவில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலுக்கான அமைப்பு, அந்த ஐநாவோட அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சர்வே எடுக்கிறாங்க. இப்போ பூமியோட நிலைமை எப்படி இருக்குது, எதிர்கால சந்ததியினர்கள் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அளவு வந்து போதுமான அளவு, எல்லா நீர் காற்று இது எல்லாமே வந்து எதிர்காலத்து சந்ததிகளுக்கு ஷூட் ஆகிற மாதிரி இருக்கா, போதுமான அளவு இருக்கா அப்படின்னு வந்து சர்வே எடுத்துகிட்ருப்பாங்க. இவங்க கணித்ததை விடவே பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணிப்பு கணிச்சிருக்காங்க, அதை விட பார்த்திங்கன்னா இப்போ எடுக்கிற சர்வேல வந்து அந்த மாதிரி கணித்ததோடவே முன்னுக்கூட்டியே போயிடுச்சு, முந்திக்கிட்டு போயிடுச்சான். அதை தான் ஐநா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ரெட் அலர்ட், மனித குலத்திற்கு ஒரு ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து இதெல்லாம் எதனால் ஆச்சு? இப்போ வந்து இந்த பூமி வெப்பமயமாதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் வெளியிடுகிற கார்பன் டை ஆக்சைடு, கரியமல வாயு, வாகனங்கள்லேருந்து வெளிவர கார்பன் மோனாக்சைடு, இது போல் இயற்கையிலேயே வந்து இயற்கை சார்ந்த விஷயங்களில் வருகிற அந்த தேவையில்லாத இது போல் கார்பன் டை ஆக்சைடுகளை தவிர்த்து மனிதர்களால் உருவாக்கப்படுகிற வெளியேற்றப்படுகிற இந்த கார்பன் டை ஆக்சைடுகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுதான் இந்த பூமிக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பூமி வந்து 1 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உஷ்ணமாயிருக்கு தான் கடந்த காலங்களை விட, ஆனால் இதுவே ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உஷ்ணமாக போதான் 2030க்குள்ளார, இன்னும் 9 வருஷத்தில் 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பமயமாதல் ஆயிடுச்சுன்னா இக்கட்டான நிலைமையை அடைந்துவிடும் பூமி. இது 2 டிகிரி செல்சியஸ் அடைஞ்சிச்சுன்னா பூமியில் வந்து ரொம்பவே பேராபத்து தான், நாம் வாழவது என்பது கேள்விக்குறியாகிவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வெப்பமயமாதலை தடுக்க முடியுமா அப்படின்னா, தடுக்க முடியாது. ஆனால் இதை இந்த நிலையிலேயே 1.5க்கு முன்பையே நிறுத்தி வைக்க முடியும், அவ்வளோதான். ஆனால் அதிகரிப்பதை அப்படியே ஸ்டாப் பண்ணலாமே தவிர குறைப்பது என்பது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இதை பழைய நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா பல 1,00,000 ஆண்டுகள் ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மனிதனுடைய இந்த வெளியேற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூமியை வந்து கெடுத்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுது. 1750களில் தொழிற்புரட்சி வந்தபோது இருந்த பூமி வெப்பமாயதாதலை விட இப்போ வந்து ரொம்பவே அதிக அளவு ஆயிருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூமி உருவாகி 4.5 மில்லியன் வருஷத்தில் இந்த வெப்பமயமாதல் இப்போ தான் சமீப காலத்தில் தான் இந்த மாதிரி வரலாறு காணாத அளவு வெப்பமயமாதல் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து இந்த வெப்பமயமாதல் எப்படி ஆகுது? நம்ம பயன்படுத்துகிற டிரான்ஸ்போர்ட், டீசல், பெட்ரோல், இதனாலிருந்து இன்ஜின்லேருந்து வருகிற கார்பன் மோனாக்சைடு, இது நம்மளுடைய மூச்சு காற்றுலேருந்து வெளிவருகிற கார்பன் டை ஆக்சைடு, அது இல்லாமல் நாம் பயன்படுத்துகிற பல பொருட்கள். இப்போ வீட்டில் ஏசி பாருங்கள், ஏசியில் வந்து நம்ம உள்ளார குளிர்ச்சிருக்கும் போது வெளியில் வெப்பத்தை அதிகப்படுத்துது, இது ஒன்று. இது போல் இன்னும் பல வழி வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தை வந்து அதிக விட்டுட்டே இருக்கிறோம். இது இல்லாமல் நாம் இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரியன்லேருந்து வர சூடான அந்த கதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது
அது வந்து திரும்பவும் செல்லாமல் பசுமை குடில் வாயுக்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து உறிஞ்சி பூமியிலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுது. அதனால் திருப்பி ஹீட் எனர்ஜி வந்து ஹீட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது பூமியில். இந்த மாதிரி உஷ்ணங்கள் அதிகமாகும் போது பூமி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும், அதிகமான உஷ்ணமாகும் போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த அண்டார்டிகாவில் இருக்கிற பனிமலைகள் கரைய ஆரம்பிச்சிடும். கரைந்து கடல் நீர் மட்டத்தை வந்து உயர்த்திடும். இப்போ உயர்த்திச்சுன்னா என்னாகும், நீர் வந்து நிறையா உருவாகிடும். அந்த ஏரியாவில் இருக்கிற கடல் பகுதி ஓரமாக இருக்கிற ஊர்கள் வந்து முழுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் அதிகமான நீர்நிலையினால் அதிகமாக நீர் வந்து வாட்டர் வேப்பர், அதாவது நீராவி ஆகும். அதிகமாக நீராவி ஆகிறதுனால அட்மாஸ்பியரில் இந்த நீராவி சேர்ந்து மழை பொழிய ஆரம்பிச்சிடும். அப்போ அதிகமான மழை பொழிவு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளம் ஃபுல்லாகவும் தண்ணி திருப்பியும் கடலுக்கு போயிடும். இதனால் சேதாரத்தை ஏற்படுத்தும், அதிகமான வெள்ளம் இதனால் சேதாரம் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளில் அதிகமான வறட்சியை ஏற்படுத்தும். நிலத்தடி நீரே இருக்காது, எல்லாமே வந்து எவாப்ரேட் ஆகிருக்கும். இது அதிகமான வறட்சி, இதுவும் வந்து மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். விவசாயம் பண்ண முடியாது நீர் இல்லாமல். அதுக்கப்புறம் சில இடங்களில் அதிகமான பனிப்பொழிவுகள். அதுக்கப்புறம் காட்டு தீக்கள், அதிகமான உஷ்ணம் நீர் இல்லாததுனால காட்டில் வந்து தீ பிடிச்சிரும். காட்டு தீக்கள் இப்போ சமீபத்தில் பார்த்திங்க அமெரிக்கா துருக்கி பொலிவியா கிரீஸ் இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து காட்டுத்தீ வந்து சமீபத்தில் பரவிச்சு. அப்புறம் வந்து சைனாவில் வந்து வெள்ளம், இன்னும் உலக நாடுகளில் பல பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா வறட்சி. இதெல்லாம் எதனாலன்னு பார்த்திங்கன்னா, இந்த பூமி வெப்பமயமானதால் தான் இந்த பிரச்சனை. இப்போ இதே நிலை நீடித்ததுன்னா எதிர்காலத்தில் நம்மளுடைய சந்ததியினர் உயிர் வாழ்வது என்பது கேள்விக்குறி தான். நமக்கு பருகிறதுக்கு நீர் இல்லாமல் போயிடும் பூமியில், நிலம் விவசாயம் பண்ண முடியாது. இந்த தொழிற்புரட்சியின் காரணமாக பலவிதமான மாசுக்களை வெளியேற்றது தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி 234 விஞ்ஞானிகள் வந்து இந்த சுற்றுச்சூழலோட ஆய்வு அறிக்கையை ரெடி பண்ணி 3000 பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி ஐநாவுக்கான சுற்றுச்சூழல் அந்த அமைப்புக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இதில் தான் இந்த மாதிரி எதிர்கால விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், எதிர்காலத்தில் பூமியில் வாழ்வது என்பதே கடினமாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு 50 வருஷத்துக்கும் ஒரு தடவை அனல் காற்று வீசுமா, அது வந்து நாளடைவில் குறைஞ்சி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வீச ஆரம்பிச்சுதான். இப்போ வந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வீசுமா, உலகில் ஏதாவது ஒரு பகுதியில் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த அனல் காற்று வீசும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து பயங்கரமாக இருக்குமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதோடைய தாக்கம் வந்து மனிதர்களை மட்டும் இல்லைங்க, மிருகத்தையும் தாக்குமா. மிருகங்கள் வந்து நம்மளை போலவே உணவு இல்லாமல் அதுங்க தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் பேர்ந்து அழிவை நோக்கி தான் மிருகங்களும் போகுமா. மரங்கள் மட்டும் என்ன பண்ணுது பாருங்கள், மரங்களும் இந்த காலநிலைகள் மாறிப்போய் இப்போ வந்து இது என்ன சொல்லுவோம், சித்திரை மாதம்தான் மாம்பழம் பலாப்பழம்லாம் வரும். இந்த கால பருவ மாற்றங்கள் மாறி அந்த மாதங்களில் பழங்கள் வரதுக்கு முன்னாடி முன்கூட்டியே வந்துருமா. அதான் பருவநிலை மாற்றங்கள், இதெல்லாம் வந்து நிலைகள் மாறி இது இப்போ தான் நடக்கிறதுக்கு மேலாம் மாறி நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து நடக்கும், இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன வழி, இதெல்லாம் வந்து எப்படி நடந்தது, காடுகளை அழித்து மனிதன் வந்து நகரமாக்குறது முக்கிய பங்கு. இந்த காடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வச்சுது. ஏன்னா மரங்கள் வந்து ஆக்சிஜனை வெளியிட்டு கார்பன் டை ஆக்சைடை அது எடுத்துக்கும். இப்போ இந்த காடுகள் அழிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடாமல் கார்பன் டை ஆக்சைடை உரிவதற்கு மரம் இல்லாமல் போகுது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அது உறிஞ்சி வச்சிருக்கிற கார்பன் டை ஆக்சைடை லாஸ் பண்ணுது. அப்போ வந்து மேலும் உஷ்ணம் அதிகமாகுது இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியோட மேற்பரப்பில். இதன் காரணமாக மேலும் வெப்பம் ஆகுது.
இதெல்லாம் தடுக்க தடுக்க இல்லை இதை இப்படியே நிறுத்த என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவை வீணாக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அந்த அறிக்கையில். உணவை வீணாக்கிறதுனால 20% ஏழைகள் வந்து உணவு இல்லாமல் தூங்குறதாக சொல்லப்பட்டிருக்குது உலக அளவில். இரவில் நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண வீடுகளில் எவ்வளோ இடங்களில் உணவுகளை வீணாக்கிறாங்க. ஹோட்டல்களில் பல இடங்களில் போதுமான அளவு சாப்பிட்றதில்ல, மிச்சத்தை எடுத்து வீணாக்கி கொட்டுறாங்க. இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மரங்கள், இப்போ வந்து அரசாங்கமே இந்த மாதிரி தவறுகளை செய்யுது. அரசாங்கம் வந்து அதாவது சட்டங்களை வந்து கடுமையாக்குனா மக்கள் அனைவரும் மாறிவிடுவாங்க. எப்படி இந்த கோவிட்காக வந்து மக்கள் வந்து 144 போட்டாங்களோ அதுபோல் சில சட்டத்திட்டங்களை கடுமையாக்கணும். கடுமையாக்குனாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நிலைகள் மாறும். என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு கண்டிப்பாக மரம் வளர்க்கணும், இல்லைனா அவங்களுக்கான அந்த அரசாங்கத்தில் வழங்கப்படும் சலுகைகளை ரத்து செய்வது, அப்படி இல்லைனா வரிகளை 4 மடங்கு 5 மடங்காக அதிகரிப்பது, இதெல்லாம் வந்து ஒரு வழிவகைகள். பிளான் போடும்போதே அப்ரூவல் கொடுக்கும்போதே அவங்களுடைய முனிசிபல்லையோ இல்லை கார்ப்பரேஷன்லேயோ வந்து கண்டிப்பாக மரம் இத்தனை வளர்க்கணும், அதுக்கு இடம் விடணும் அப்படின்னு சொல்லி அந்த அப்ரூவலை சேங்ஷன் பண்ணணும். இதெல்லாம் வந்து அரசாங்கம் செய்யலாம். அரசாங்கம் செய்ய வேண்டிய சில விஷயங்களையே கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, பைபாஸ் 4 வழிச்சாலைகள் இல்லை 6 வழிச்சாலைகள் போடும்போது அந்த ரோட்டு ஓரங்களில் இந்த மரங்களை வெட்டிட்டு தான் ரோடு போடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மரத்துக்கு 4 மரக்கன்று ரோட்டு ஓரம் நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் சொல்லி தான் இந்த ரோடு ஒர்க்கே ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் போட்டதுக்கப்புறம் அரசாங்கமே அதை செய்கிறதில்லை, மரங்களை நடுவதில்லை. இந்த மாதிரி இருந்தால் சாமானியன் எப்படி செய்வான்? அதனால் அரசு வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கடுமையாக்கணும். அரசாங்கமும் வந்து மரம் நடுவதற்கு ஊக்குவிக்கணும். நிறைய என்ஜிஓக்களும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்கள் வந்து சிறப்பாக அதை செஞ்சிட்டு இருந்தார். அவருக்கு அப்புறம் இப்போ யார் செய்கிறாங்கன்றது வெளியில் தெரியல, சில பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க இன்னும் நல்லா வெளியில் வந்து இதை வந்து துரிதப்படுத்தி அதிகப்படுத்தணும். அவர் ஒரு நடிகர்ன்றதுனால பிரபலமாக வெளியில் தெரிஞ்சுது. மற்றவங்க வெளியில் தெரியாமல் எவ்வளோ பேர் செய்கிறாங்க, அவங்களும் வந்து இது மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா ஓரளவுக்காவது நம்ம வாழ்கின்ற காலங்கள் நம்மளுடைய சந்ததியினராவது கொஞ்ச காலம் இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி உண்டு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து கண்டிப்பாக வளர்க்கணும். அடுத்தது வந்து எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர் பயன்படுத்தக்கூடாது, சோலார் வாட்டர் ஹீட்டர் தான் வீட்டுக்கு வீடு பயன்படுத்தணும். பவரை வந்து சிக்கனப்படுத்தணும். பேப்பர்ஸ் அதிகமாக பேப்பர்ஸ் பயன்படுத்துறத குறைக்கணும். லெட்டருக்கு பதிலாக இமெயில், இப்போ தான் நிறைய சாஃப்ட் டிரான்ஸ்போர்ஷன் வந்து போச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சிருச்சு. இருந்தால் கூட பேப்பர் டாக்குமெண்ட்ஸை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஸ்கூலில் கூட பேப்பர் ஒர்க்ஸை வந்து ரொம்பவே மினிமைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. முழுசும் பேப்பரை எழுதி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாது. 300 வருஷம் வரைக்கும் அழியாத பிளாஸ்டிக்கள் பூமியில் தேவையில்லாத அந்த அடைப்பை ஏற்படுத்தி நீர் வந்து உள்ள புகாத அளவுக்கு தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீட்னால் அதில் மீத்தேன் கேஸ் உருவாகுது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலத்தடி நீர் வந்து மாசுபடுது. இன்னும் பல பிரச்சனைகள் இதனால் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணி பையை தான் யூஸ் பண்ணணும், காட்டன் துணியை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாம் சுய ஒழுக்கத்தோட சில விஷயங்களை மாற்றி அமைத்தால் கண்டிப்பாக ஓரளவு நம்மளால் முடிஞ்ச அளவு இந்த புவி வெப்பமயமாதலை தடுக்கலாம். அதாவது தடுக்கலான்னா என்னது, இன்னும் உயர்ந்து போவதை நிறுத்தி வைக்கலாம். அதை தான் சொல்லப்பட்டிருக்குது. ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதை இந்த அளவோடு மெயின்டைன் பண்ணால் கூட ஓரளவு காப்பாற்றிடலாம். இது இன்னும் மேலும் மேலும் உயர்வதை தடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. மக்கள் வந்து இப்போ இருக்கிறது ரெட் அலர்ட் அப்படின்னு தெரியாமே இருக்கிறாங்கன்னு ஐநா சொல்லுதுங்க. அதனால் இதை ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தான் அதை நம்ம போடணும். ஏன்னா ஏற்கனவே பல வீடியோக்கள் இன்னும் யூடியூப்லேயும் சரி எல்லாத்துலேயும் இருக்குது. அதையே நம்மளும் சொல்கிறத விட நம்மளுடைய கருத்துக்கள் சில பேரை போய்
சென்றடைந்து சில மாற்றங்கள் ஏதோ ஒரு சின்ன மாற்றங்கள் நடந்தால் நம்ம எடுக்கிற இந்த சின்ன சின்ன ஸ்டெப்களுக்கு வந்து வெற்றி அது மட்டும் கிடையாது நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சோம் என்ற திருப்தி அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை பார்க்குறவங்க சமீபத்தில் வந்த ரெட் அலர்ட்னு சொல்லி செய்திகளில் வந்த செய்தி தான் இது ஐநா சொன்னது இதை எத்தனை பேர் கேட்டாங்கன்னு தெரியல பல பேர்களுக்கு செய்திகளை கேட்க நேரம் இல்லை நானும் தான் நானும் செய்திகளை கேட்கறதுக்கும் எனக்கு சரியான சந்தர்ப்பம் இல்லை நான் படித்தது தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி பண்ணுறதுனால கண்டிப்பாக யாரோடைய மனநிலையாவது மாறி சில விஷயங்களை வந்து ஒவ்வொருத்தரும் செய்யும்போது இதோடைய பலன் வந்து அபரிதமாக இருக்கும் நம்மால் முடிந்ததை மற்றவர்களுக்கு நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்